எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக ஒரு காமெடி நடிகராக நடிச்சுக்கிட்டுருந்தாங்க. எத்தனையோ சில படங்களில் சின்ன சின்ன ஒரு சிம்பத்தி கேட்டும் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த கதை வந்து எனக்கு நாயசேகர் ரிட்டர்ன்ஸ்க்கும் சந்திரமுகி டூக்கும் கமிட் பண்ணக்கு முன்னால் தான் வேறு படம் பண்ணுங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த கதையை நீங்கள் கேளுங்க, என்ன நீ சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லையா, நான் டைரக்டர் அனுப்புகிறேன். டைரக்டர் வேறு யாரும் இல்லை, மாரி சேதராஜ் அவர் தான். அவர் படம் பார்த்துருக்கலான்னாரு. இல்லை இன்னும் சரியாக பார்க்கலண்ணே அப்படின்னு. அப்போ நான் நாளைக்கு அனுப்புகிறேன், இன்றைக்கி பார்த்துருங்கன்னா. அன்றைக்கி நைட்டே நான் ரெண்டு படத்தையும் பார்த்தேன். சரி வர சொல்லுங்கள், நான் பேசிடுறேன் அப்படின்னா அது வந்து என் கதையை ஒரு ஒன்றைன்னு சொன்னார். ஒன்றைன்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிருச்சு, நல்லா இருந்துச்சு. அது அதில் உதய் சாருக்கு ஒரு ஃபாதர் கேரக்டர் நான். அந்த கதையில் வந்து நிறைய நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு. முழு நில படமும் வந்து நகைச்சுவைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், உதயன்ட்ட. உதயன் சார் சொன்னார், அண்ணன் நடக்கும் போது கூட காமெடி இருக்கக்கூடாது, ஜக்குன்னு அப்படியே அள்ளே பிடிச்சிச்சு, சூப்பர். இதை வந்து கீர்த்திட்ட சொன்னேன், கீர்த்தி இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு எனக்கு எப்படின்னு. உங்களால் முடிஞ்சாங்க இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப முழுக்க முழுக்க சீரியஸ் சரி. இப்போ அருமையான கதை முழுக்க முழுக்கதையை வந்து என்ன சொல்கிறாரு மறுபடியும் மாரி செல்வராஜு. முழுக்கதையை நான் கேட்குறேன். முழுக்கதையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்படி ஒரு கதையை இவ்வளவு பொருட்செலவு பண்ணி ஏற்றுக்கிட்டாரு அண்ணன். இது முழுக்க முழுக்க அந்த கதைக்கு பெரிய மாமன் யாருன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். இப்படி ஒரு கதையை இவ்வளவு பொருட்செலவு பண்ணி தன்னுடைய லாஸ்ட் படம் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டமா உதயநிச்சார்னா ஒரு மன்னாதி மன்னன். நான் ஒரு சாதாரண ஒரு குருநிலை மன்ன மாதிரி வச்சுக்கலேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க எவ்வளோதான் உள்ள விளையாட்டுத்தனமாக நாங்கள் வேலை செஞ்சாலும் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சிறந்த ஒரு நடிகர்கள். சேர்ந்த டீம் கூட அருமையான டீம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் பாராட்டணும் தரத்தில், ஒரு ஒரு 25-30 குணம் பண்ண அனுபவம் வந்து மாரி செல்வராஜுக்கு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு அது எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பெரிய டைரக்டர்கள் எப்படி யோசிப்பாங்க பார்வை அந்த இது எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு நடிக்க தெரியுதுன்னு நடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு டைரக்டர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருங்கிறத சில நடிகர் பூரா வாட்ச் பண்ணும். அப்படி இவரை வாட்ச் பண்ணுறப்ப இவர் அழகாக கிட்டக்க வந்து இந்த இடத்துல இவ்வளோ போதும் இந்த இடத்துல இவ்வளோ போதும் எல்லா நடிகருக்குமே சொல்லி தருவார். அந்த ஒரு ஞானம் அவர்கிட்ட நிறையா இருந்துச்சு. அதுபோல் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்டினி பசியமாக கடந்து போராடி வந்தவர். கிட்டத்தட்ட நானும் அப்படி வந்தவன் தான். அதுக்காண்டி இப்போ வந்து நீ வந்தில்ல ஏன் சம்பளம் கேட்குறேன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. இது ரொம்ப கஷ்டமாக போராடி வந்தனால அந்த உள்ளே இருக்க அந்த வலி பூரா அவரை அழகாக வெளியெடுத்து வச்சேன். அந்த வலி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. பட் அவருடைய வலியை சொல்கிறாரு, உண்மையிலே அது பெரிய வலி தான் அது. அந்த வலியோட மற்றவங்களுடைய வலியெல்லாம் அந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு. இப்போ கூட ஒரு தந்தியில் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அங்கே கேட்குறாங்க பத்திரிக்கை, ஒரு டீ கடைக்காரனு கூட அது பொருந்தும். ஒரு டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருப்பார், கீழே கிளாஸ் கழுவுவான், நல்லா கழுவுடா நாயை அப்படின்னு வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுவார். அவன் அப்படியே கடுப்புலேயே கழுவுவான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானவனா எதுக்கு கடை வச்சுருவான், முதலாளி ஆயிடுவான். இவர் டீ கழுவுவாரு எங்கேயாச்சும் போய் ஒரு மூட்டை தூக்குறவன் வந்து முதலாளி ஆயிடுவான். இப்படி எல்லா பேருக்கும் ரொம்ப யாராரும் பாதிச்சாங்களோ அவங்களுக்கு பூரா அந்த இது கனெக்ட் ஆகும். அந்த வழி அந்த பாட்டு அப்படி இருக்கும். இதில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் நாங்கள் இவ்வளோ தான் சீரியஸாக இருந்தால் கூட அவருக்கு சீரியஸ் வேணும், யார் சிரிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தேனி ஈஸ்வரன் கேமராமேன் தான். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அதை இங்கே சொல்லக்கூடாது, இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். பகவத் பாசியில் துப்பாக்கி எடுத்து காரில் காட்டுறது, ஏறிட்டார் காரில். ஏறுனா நான் துப்பாக்கி எடுத்து காட்டினேன், துப்பாக்கி அப்படி இருக்கு. அவர் அப்படியே பார்க்குறாரு, பேசிக்கிட்டே என்ன திடீர்னு துப்பாக்கி எடுத்து காட்டினோம்னா, ஓ எல்லாம் செட்டப்போடு தான் வந்துருக்கீங்களா அப்படின்னாரு.
உதயநிதி சார் பண்ணுற அக்கப்போருக்கு பார்த்தீங்களா, ஐயோ அவர் மறுபடி அவரும் ஒரு துப்பாக்கி எடுத்தார். நான் லேசாக கீழே பார்த்தேன், அங்கே காமெடி மைண்ட் வருது எனக்கு, ஒரு சின்ன ரியாக்ஷன் போட்டால் அந்த சீன் அவுட்டு அப்படின்னு சொன்ன போச்சுல்ல அப்படின்னு அவனு துப்பாக்கி எடுத்தார், எடுத்துட்டு வச்சுட்டேன். உன்னே உதயநிதி, ஏப்பா உள்ள குண்டு இல்லையோ, குண்டு இல்லையன்னு நல்லா சீன் அவுட்டு கட் 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 இவர் சாண்ணா சாச்சா சாச்சா ப்ளீஸ் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, தயவு பண்ணி இவளை கையெழுத்து கும்பிடுன்னு அழுகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரஞ்சிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், கதவு செய்யணும், கதவுலாம் மூடிட்டு உள்ளே போய் கட்டி எடுத்து வந்துட்டான். இவர் சொல்கிறார் என்கிட்ட, உதயநிதி ஏப்பா, அப்பா என்னப்பா கதவு உடச்சிட்டோம், என்னன்னா பின்னால் ஒரு கதவை திறந்து வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஒன்று நான் அனேமா அம்மா திறந்துருப்பாப்பா, அம்மா தான் உள்ளே கிடக்க அப்படின்னாரு கேட்டேன். அப்படியா, ரொம்ப முட்டிடுச்சுன்னா அப்படி கிளம்பிடுவோம் பேசாமரு. சார் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேங்க, இவர் டைரக்டர் ஒரே பதட்டம், இப்போ அப்படியே கதவை உடச்சி உள்ளே வந்தாங்கன்னா நான் பின்பக்கம் போயிடலாமா பாருங்க கேட்குறாரு, தேக்கில் கேட்குறாரு, தேக்க ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே கூத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இதில் கேமராமேன் ஓட ஓட வந்து நம்ம அப்பப்போ அவர் வந்து தீவிர ரசிகர் மக்கள் மாதிரி, இப்போ காரை விட்டு இந்த கேத வீட்டில் அடி வாங்கிட்டு வருவேன் அப்படி ரொம்ப சீரியஸாக இறங்கி உதய் சார் சட்டை அப்படியே பார்ப்பேன், பாக்கெட்டு கிழிஞ்சிருக்கோம் அப்படியே பார்த்தேன். சாப்பிட்டு முடிச்சோன்னு கேமராமேன் கிட்ட கொண்டார் ஈஸ்வரன், சொல்லுங்கண்ணே சட்டைன்னா சண்டை கிளி எத்தாஞ்சி. ஒவ்வொரு காட்சிலையும் அப்படி பிரட்டி போட்டோம்னா காமெடி செய்தான், அதை பிறல விடாம ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி, டைரக்டர் சொல்றாரு சிரிச்சிடக்கூடாது, பார்த்துக்கண்ணே எங்க சிரிக்கக்கூடாதுன்னு கண்டிஷனை போற படம் இந்த படம் தாங்க அப்படின்னு, சிரிக்கக்கூடாது யாருமே சிரிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ எனக்குள்ளே ஒரு போட்டி வந்துச்சு, காமெடி பண்ணுற உள்ளே இருக்க வடிவேலுக்கும் இப்போ சீரியஸ் பண்ண போகிற இந்த வடிவேலுக்கும் ஒரு சின்ன சேலஞ்சு. நான் அவனை அமர்த்துறேன், எந்த இடத்துலையும் நம்ம சிரிக்க காட்டி சிரிப்பி வச்சிடக்கூடாது, சீரியஸாக போகணுமேனு நான் போராடுறேன். கீழே போன கத்தி லேசாக பிசைனா போச்சு சீன் அவுட்டு, எல்லா இடத்துலையும் ஒரே மீட்ரு. அதான் புரிய சார் ரொம்ப பாராட்டினாருண்ணே, இவர் பாராட்டினார், அதை கூட தமிழக முதலமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எடுத்தவொடனே படம் பார்த்து 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு ஒரு சிஎம் ஃபோன் பண்ணுவாரா, 11 மணி எடுத்தவொடனே வரிவேலு பிரமாதம் 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 பிரமாதத்தை என்ன மொத்தம் 9 பிரமாதம் சொன்னார், 9 10 பிரமாதம் 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 பிரமாதம். அருமையாக நடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார், அதை நான் இங்கே சொல்ல முடியாது. டேரக்டரை பற்றி சொன்னார், உதய் சாரை பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் சார் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ரொம்ப வாழ்த்தினார் அவர். கமல் சார் எல்லாருக்குமே தெரியும், மேடையில் போய் வாழ்த்தினார். இப்படி ஒரு அற்புதமான படத்தில் நான் நடிச்சிருக்கேன், இது வந்து என் வாழ்க்கையிலையும் நடந்தது தான். இதில் ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார் டேரக்டர் உதய் சார், அந்த வாய்ப்பை நான் இலக்க பார்த்தேன், நான் பயந்துக்கிட்டு. ஏஆர் ரகுமானுடைய பாடல் அந்த பாட்டை யோபாரி எல்லாம் இருந்துட்டாரு, அந்த பாட்டு உள்ளே போகிறப்பெல்லாம் நான் பீதியோடு தான் போனேன் உள்ளே. முதல் தம்முனே வந்து பட்டன் வந்துருச்சு ஃபேண்டல் இருக்குது, மாரி செல்வராஜுடைய அசந்த ஒரு பொண்ணு இருக்கு சரண்யான், பின் இருக்காமான்னு கேட்டேன். அப்படின்னா என்னான்னு, நீ பொண்ணு தானே பின்ன பற்றி தெரியாதா உனக்கு, உன்ட்ட போய் கேட்டேன் பாரு, கொஞ்சம் இருங்க சார் பையில் வச்சுக்கிட்டு யாராச்சும் வாங்கிட்டு வச்சுட்டேங்க இது அது. ஆனால் பாவியலா பட்டன் வந்து மே பட்டன் நான் வந்து பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன், என்ன சிறந்த இல்லையே, ஏன்னா ரொம்ப போகுது மேலே போகுது ஐ பீச்சு தப்புன்னு செக்கியில் அம்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டு பாடணும்னு. அப்புறம் உள்ள இருக்க ஒரு ஆட்கள் பகவத் சார், லால் சார், விஜயகுமார் சார், எல்லா பேருமே எல்லாத்துக்கும் கொஞ்சம். அதை விட 100 பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் பங்களித்ததான், அவங்க நடிப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு சின்ன வயசுலேயே வந்து சாவித்ரி ப லெவலுக்கு நடித்து மக்கள் மத்தியில் பேர் வாங்கினவங்க பொண்ணு,
அவங்க ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோங்கிறது ரொம்ப தவறான வார்த்தைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹீரோ. மெயின் ஹீரோ யாருன்னா டைரக்டர் தான், மாரி செல்வராஜுக்கு தான் இத்தனையும் போகணும். ஏன்னா அவருக்கு அவர் வயசுக்கு மீறின படம் இந்த படம். அவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு போகிற கஷ்டம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது உதயநிதி சார், ரஜன், ஆனால் செண்பகமூர்த்தி சார். அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். ஆர்மோகம் தம்பி ஆர்மோகம் எல்லாரும் அந்த குறைச்சல் அவ்வளோ பேர் ஒத்துழைப்பு கொடுத்து. இந்த அஸ்டன் டெட்டு ஏன்னு சொல்கிறீங்க, ஒரு ரயில் விடமாட்டேன்ட்டாங்க. பார்த்தா அப்படி ஓட ஓடியார உழைப்புன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்படி ஒரு அஸ்டன் டெட்டு அந்த படத்தில் நான் பார்த்தேன், எந்த படத்தையும் பார்த்தேன். ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்ல உழைப்பில் கொடுத்த படம் அந்த படம். இது மக்கள் மத்தியில் அழகாக போய் சேர்ந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்கப்பட்டிருக்கு. இது வெற்றி விழா இல்லைன்றார். இன்னொன்று இருக்கான் அதில் இருக்குது, அதில் எல்லாம் நல்லா. அதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் எந்த லெவலுக்கு வசூல் சம்பாதிக்குங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். எல்லா மக்களும் போர் அடிக்காமல் அந்த படத்தை பார்க்குறாங்க. நாங்கள் இன்னும் நிறையா படத்தில் இருக்கிற காமெடியெல்லாம் சொல்லலாம். அந்த காமெடியை நினச்சிக்கிட்டே போய் படம் பார்த்தாங்கன்னா அங்கே தப்பாக போயிடும். இது பின்னால் அப்புறம் பேசிக்கிறோம். அதை இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டெக்னீஷியனுக்கும், இந்த படத்தை தூக்கி நிறுத்தின பத்திரிக்கையாளர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து முடிச்சுக்கணும். வணக்கம்.